வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான சூப்பரான அப்டேட்டு தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே தொட்டியில் ரெண்டு செடிகள் மூணு செடிகள் அப்படின்ற மாதிரி ரோஸ் செடிகள் வச்சுட்டு வருவாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளில் என்ன மாதிரி பூச்சி தாக்குதல் ஏற்படும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே சராசரியாக நம்ம பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து செடிகளுக்கும் போய் சேருமா அப்படின்ற மாதிரியும் பார்த்துடலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோசா செடிகளை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு செடி அப்படின்ற மாதிரி தான் வைக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் அகலமான பாட்டு இருக்குது, அதனால் நாங்கள் ரெண்டுலேருந்து மூணு செடிகள் வரை வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி எதுவும் வைக்கவே கூடாது. கூடுமான வரைக்கும் ஒரு பாட்டில் ஒரு செடி வைக்கிறதா நல்லது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை பொறுத்த வரைக்குமே இப்போ அனைத்து செடிகளும் சராசரியாக ஒரே நாளில் எல்லா உரத்தையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில செடிகள் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எடுத்துக்கிறோம், இன்னும் ஒரு சில செடிகள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட எடுத்துக்கிறோம். அப்படி சமயத்தில் நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே சராசரியாக அனைத்து செடிகளுக்கும் போய் சேராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஒரு செடிகளில் சின்னதாக பூச்சி தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த மூணு செடிகள் அதாவது பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து செடிகளுக்குமே வந்து பூச்சி தாக்குதல் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறது பாட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு செடிக்கு ஒரு பாட்டு அப்படின்ற விகிதத்தில் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ பாட்டிலே நம்ம செடிகள் வச்சுட்டாலுமே வந்து பாட்டு ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்குமான இடைவெளி வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது இன்னொரு பாட்டு அப்படின்னு பாருங்கள், இவ்வளோ தூரமாக அது இடைவெளிகள் இருக்கணும். ஏன்னா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய செடியில் ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இந்த பாட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து அந்த தாக்குதல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது நீங்கள் எப்போவுமே பாட்டில் இருக்கக்கூடிய செடிகளை டிஸ்டன்ஸ் விட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வேறு ஒரு செடிகள்லேருந்து வராது அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது இல்லை மாடித்தோட்டம் அமைக்கிறதுல எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.